हेलो व्यूवर्स, वेलकम टू तमिल किचन रेसिपीज। இன்னைக்கு நான் வந்து கறி இல்லாம சேவா பண்ண போறேன். நம்ம எப்பவுமே இட்லி சட்னி பண்ணிட்டே இருக்கிறதுக்கு டிஃபரெண்டா நம்ம சேவா பண்ணலாம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, இதுல கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஸ்பூன் தனியா தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள், ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுல வந்து கொஞ்சம் உடைச்ச கல்லையும் கொஞ்சம் தேங்காய் பத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணனா சீக்கிரமா வெங்காயம் வதங்கிடும். அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இத நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கற டைம்க்குள்ள நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பத்தையும் உடைச்ச கடலையும் நாம அரைச்சுக்கலாம். மிக்ஸில நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பத்தையும் உடைச்ச கடலையும் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்து நம்ம இதில வந்து எடுத்து வச்சிருக்க ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க இந்த சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கணும். அப்பதான் சேர்வா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் அடுத்து இதுல வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் போற லெவலுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற லெவலுக்கு வதக்கியாச்சு. இதில் நான் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம
மசாலா தூள் எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பத்தையும் உடைச்ச கடலையும் இதல ஆட் பண்ணிடலாம். இது நம்ம நல்லா இத mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு. இது ஒரு 15 minutes நம்ம நல்லா low flameல வச்சு கொதிக்க விட்டுறலாம். இந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போற லெவலுக்கு நம்ம இத கொதிக்க விடலாம். இப்போ சால்னா நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வச்சு 15 minutes ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, சேர்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது தோசைக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.